என்னரே உன்ன நம்பி தான் ஆரம்பிக்கிறேன். புண்ணிய கோடி வாழ்க, புருஷோத்தமே ஒழிக. புண்ணிய கோடி வாழ்க, புருஷோத்தமே ஒழிக. புதிய சட்டத்தை ரத்து செய், பழைய சட்டத்தை அமுல்படுத்து. புண்ணிய கோடி ரத்து செய். ஐயோ, புதிய சட்டத்தை ரத்து செய். இந்த பாடமன்றது போதும் போது நேரம் இருக்குதே. புருஷோத்தமே ஒழிக. புண்ணிய கோடி மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன். பாட்டுதான். நான் முத முத மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. பணமே தேவையில்லப்பா. அவங்களே சொந்த செலவுல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வேலை ஏற்றி போறாங்களா? யாரு? மெட்ராஸ்ல யாரோ ஏதோ கட்சி மாதிரி நடத்தானுங்களாம். அதுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா என்ன மாதிரி அறிவாளிகளை தேர்ந்தெடுத்து கோஷம் பட கூட்டு போறாங்க. நீயா? நீதான் எந்த கட்சியும் இல்லையே, உனக்கும் அரைச்சிருக்க ரொம்ப தூரமாச்சே. மெட்ராஸ் அதை விட தூரம்டாம் முண்டம். டேய், நாங்க சொல்ற கோஷ்டம் மட்டும் போடு. மூணு வேளை கறிமீனோட சோறு போட்டு 50 ரூபா பேட்டா கொடுக்குறாங்க. இதை கூறுத்தனம்னா நோவுதான். அதான் பாடம் பண்ணிட்டு இருக்கேன். புண்ணிய கோடி வாழ்க. அப்ப நீ மெட்ராஸ் வரியா? வண்டி சாப்பாட்டுக்கு நிக்கிறியா? அப்ப மெட்ராஸ் வந்துருச்சா? சூப்பரா இருக்கு. மெட்ராஸ் 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 தான் அண்ணா. இது மெட்ராஸ்ல வேலூர் பாடுற. நான் நினைச்சேன் இப்படி ஓடு ஓடுச்சு வருங்க மெட்ராஸ். அது எப்படி ஜம்முன்னு இருக்கும் அண்ணா? அதை கொஞ்சம் பாத்துக்கண்ணா. வேணா வேணா, எல்லாம் நம்மளுக்கு நம்ப முடியாது. பிரியாணி சுட சுட சாப்பிட்டாதான். இல்ல நான் கிளம்புறது சரி வராது. யோ, ஏன் எழுந்த? உட்காரு உட்காரு. இட்லி சாம்பார் சாப்பிடுறதுக்கு அவங்க கூட அங்க இருந்து வராங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? பேச்சுனே நமக்கு காலைல சிக்கன் பிரியாணி, மத்தியானம் கறி குழம்பு, ராத்திரி மீன் குழம்பு. இந்த இட்லி சாம்பார் எங்க வீட்டுல சாப்பிடணும். வேற வக்கு இல்லாம அவங்க கூட இந்த ஹோட்டல்ல இதான் இருக்கு. அப்ப ஹோட்டல மாத்து. உன்னோட பெரிய தொல்லையா போச்ச. தொல்லையா? இது அண்ணன் கிட்ட பிரச்சனை. ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நம்ம கிராமத்தாளுங்க மெட்ராஸ் ஒரு தடவை சுத்தி பார்க்க நமக்கு ஆசைங்க. அதுக்கு இவங்கிட்ட வசதி இல்ல. அது தெரிஞ்ச என்ன கூட்டு வந்தேன். அப்ப நான் குத்தி காட்டுறது. இவங்களும் ஏதாவது கட்சி நடத்தானுங்களா? அந்த அரசியல் மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டானுங்க. ஐயா சாமி, நமக்கு அரசியலாம் தெரியாது, நம்மளை விட்டுருக்கேன் கேட்டாங்க. நாங்க எழுதி கொடுக்குற கோஷ்டம் மட்டும் நீ போடு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறேன். இவங்க எழுதி கொடுத்த கோஷ்டம் மனப்பாடம் பண்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்குதுங்களே. ஆட்டக்காரலையும் கொளத்தக்காரலையும் ஏரிக்காரலையும் நான் மனப்பாடம் பண்ணுங்க. அப்படி என்ன கோஷம்? புண்ணிய கோடி வாழ்க, புருஷோத்தமே ஒழிக. புதிய சட்டத்தை ரத்து செய், பழைய சட்டத்தை அமல்படுத்து. கஷ்டம் தான். கோஷ்டம் மாத்தி போட்டவங்க கறி என்ன அவனே? கோஷம் போடுறவங்களுக்கு கறி மீனோட சாப்பாடு போடுறது இவங்களுடைய வாக்குறுதி. இங்க வந்து இட்லி சாம்பார் போடுறானுங்க. இந்த ஹோட்டல் பாத்தீங்களா? நாய் சாப்பிடுமா? நாய் சாப்பிடுமா? நீங்க யாருனே? இந்த ஹோட்டல் முதலாளி. மன்னிச்சுங்க, சொல்றத சொல்லிட்டேன். புண்ணியக்கோடி வாங்க. யோ, சப்ளை கொடுத்தையா? எப்படி ஆயிட்டும் பாத்தீங்களா? விட்டு போயிட்டா பத்தி அவங்க என உரிமை குரல் கொடுத்தோம் ஓடுறானுங்களே. இவங்கள மக்கள் கொடுத்த வாக்குறுதி நேரத்து போறானுங்க. பதி எதனா கொடுத்த இந்த வாழ்பழத்தை சாப்பிட்டு போ. வரும்போது கொடுத்தேன் சொன்ன. புண்ணிய கொடி வாழ்க, புருஷோத்தம ஒழிக. நீ எழுதி கரெக்டா இருக்கு பாருங்க. அதான் படிக்கிறேன் நானு. இனிமே புருஷோத்தம ஒழிகன்னு ஒரு வார்த்தை சொன்ன உன்னை தொலைச்சு விடுவோம். தொலைச்சு. ஓ, நீங்க சாப்பிட்டு வந்து கட்சி மாத்தீங்களா? நாங்க கட்சி மாறலையா? நீ தான் வண்டி மாதிரி உட்காந்துருக்க. ஆமா, அவன் கொடி என்ன கொடி? வெள்ளை கொடி. வெள்ளை கொடியா? இங்க பாரு என்ன கொடி பறக்குதுன்னு. ஐயோ, தெரியாம நான் மெட்ராஸ் போன இறக்கி விட்டாருங்கண்ணா. சரி சரி, வருத்தப்படாத. நீ சாப்பிட்டியா? எங்க நான் என்னென்னமோ சொல்லி கூட்டு வந்தானுங்க. கட்சியில ரெண்டு இட்லி சாம்பாரு, அது ஒரே உப்பு, அதான் பச்சை வண்டி ஓட்டுக்கிறேன். பாரு, இங்க மூணு வேளை பிரியாணி போடுவாங்க முட்டையோட, 50 ரூபா பேட்டா கையில கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க எல்லாம் தெய்வம். நான் என்ன இப்பேச்சாதுங்க? இங்க உன்னால பிரச்சனை எதுவும் வராத. மெட்ராஸ் போற வரைக்கும் பிரச்சனை வராதா? டேய், அந்த துண்டரா. இது நாள் வரை
நமக்கு எதிரான ஒரு இயக்கத்தின் அடக்குமுறை தர்பாரை அனுபவித்து வந்த தம்பி மின்னலூர் சுப்பிரமணியம் இன்று முதல் நமது இயக்கத்தில் இரண்டர கலந்து விட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சொல்றீங்க அப்படிதான். எனக்கு என்ன கோஷம்? இது பழைய கோஷம். ரொம்ப சிம்பிள். புருஷோத்தமன் வாழ்க, புண்ணிய கோடி ஒழிக, அவ்வளவுதான். ஓடு அப்படி வருதா? புண்ணிய சட்டத்தை அமல் செய், பழைய சட்டத்தை ரத்து செய், அவ்வளவுதான். பாருங்க இப்ப கலைக்கிறேன். புருஷோத்தமே வாழ்க, புருஷோத்தமே வாழ்க, சொத்தமே வாழ்க, புண்ணிய கோடி வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க, புண்ணிய கோடி வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க. யோ, எங்க சுப்பிரமணிய கணம்? அவன் தொல்லை தாங்கள விட்டு வந்துட்டையா? நான் அப்பவே புருஷோத்தம் மண்டலர பாத்தங்க. ஒரு கோட்டை பிரியாணி இருந்தாலும் பிரச்சனையா வந்து கிடையா? டிரைவர் வண்டி எடுத்து போமா அவரை பாத்துக்கலாம். ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி விசாரிச்சு நீ வண்டி எடுத்துட்டு போயா, நான் இவனை விசாரிச்சு அனுப்பி வைக்கிறேன். மாவீரன் புருஷோத்தமன், இதுக்கு முன்னாடி சோடா பாட்டில் எங்க அடிச்சிருக்க சார்? சோடா குச்சி தான் சார் எனக்கு பழக்கம், அடிச்சுலாம் பழக்கம் இல்ல சார். எங்க பரம்பரையா சோடா பக்கி தான் சார். அதான் என் பேர் சோடா பாட்டில் சுப்பிரமணியம். அதான் சோடா பாட்டில் கையில வச்சிருக்கியா சார்? இல்ல சார், இது ஜில்லுன்னு இல்ல. அதான் இங்க ஐஸ் வாங்கி கூலா சாப்பிடலாம்னு கடையை தேடிட்டு இருக்கேன். குடிக்க வச்சிருக்கியா இல்ல கடையை அடிச்சு நொறுக்க வச்சிருக்கியா சார்? சார் சார் இல்ல சார். ஐயா உண்மையை சொல்லு, நீ புண்ணிய கோடி ஆளா புருஷோத்தம் ஆளா? சார் எனக்கு புண்ணிய கோடியும் தெரியாது, புருஷோத்தமும் தெரியாது சார். மெட்ராஸ சுத்தி பார்க்க நினைச்சேன், பஸ் காசு இல்ல. இவங்க ஓசில வேலை ஏத்தி போறாங்க, அதான் ஏற்றேன் சார். உங்களை மாதிரி ஆளுங்களால தாண்டா மாநாட்டுக்கு வர உண்மையான தொண்டர்கள் மேல கூட சந்தேகம் வருது. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, ஒழுங்க ஊர் போய் சார். மெட்ராஸ் எந்த பக்கம் போறோம் சார்? நேரா போயா? சரி, ஜீப் எதுவும் கொண்டு வரலீங்க? ஓ இல்ல, வரணே. ஓ பாட்டில் கொடுத்துரு போயா? ஆமா, தாகமா இருப்பீங்க. இது கூட நான் கொடுக்கல எப்படி? ஒரே பசியா இருக்கு, ரெண்டு பச்சை பழம், ஒரு நாலு கடலுண்ட, ரெண்டு பட்டர் பிஸ்கட், ரெண்டு அடை முறுக்கு, நாலு அந்த கை முறுக்கு, ஒரு தேங்காய் உருண்டை, தேன் முட்டாய், கேக்கு, பூசாக்கு தெரியுமா? அது ரெண்டு கூட. இந்த பிஸ்கட் எங்க கூட இருக்கு? என்ன நாங்க வேற கலை போட்டிருப்போம், நீங்க முந்திரி பருப்பு போட்டுறீங்க. மெட்ராஸ்ல என்ன உடச்சு பாக்குறீங்க? துடுக்குடம் போயிருண்ணா. நானே இஷ்டங்க, மின்னலூர் சுப்பிரமணியம் தெரியாத ஆளே கிடையாது. ஏன் நான் பைய எடுத்துக்கிறேன்? என்ன எந்த பைய? என் பையதான் பைய கொடுத்துருந்தானா? ஓம் பைய எப்படியா என் கடைக்குள்ள வரும்? கொத்தமல்லி, தக்காளி, முருங்கை. முதல்ல நீயே வாங்கிக்கோ. முதல்ல நீங்க தான் கூப்பிட்டீங்களா?
அப்புறம் ஏன் அங்க போற முதல்ல நான் தானே கூப்பிட்டேன் இங்க வராம அங்க போனேன்னு வெயி அந்த வீட்டு பக்கம் என்ன இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன் பயப்படாத அதெல்லாம் வெறும் பேச்சுதான் நீ தைரியமா வாயா இத்தனை நாள் நான் வாயில தான் பேசினேன் என் கையை பேசி நீ பார்த்தது இல்லையா அம்மாவள பேத்துப்படும் பேத்ததுதான் இன்னாங்க இங்க வா யோ அங்க போயிடுவே நீ அப்புறம் எந்த ஏரியாவிலையும் விற்க முடியாது ஜாகிரத என்னது கை பேசுமா கை உன் கை பேசுன என் பூஷன் கைய நான் பூவா பறிச்சிட்டு இருக்கோம் என் வீட்டுக்காரர் மட்டும் என்ன விட்டு கொடுத்துருவாரா என் வீட்டுக்காரர் கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன் கைய உடைச்சு கொடுத்துருவாரு அப்படியா உன் புருஷன் பத்தி எனக்கு தெரியாது பத்து பேர் மொத்தமா சேர்ந்து வந்தாவே பயந்து ஓடுற ஆளாச்சே இவ புருஷன் மட்டும் என்னவோ பெரிய சூப்பர்மேன் மாதிரியும் என் புருஷன் ஏதோ லோக்கல் மேன் மாதிரி பேசிட்டு இருக்காளே தொலைச்சிடுவேன் ஆமா பஞ்சாயத்து அப்புறம் நீங்க தடையும் தான் போனோம் அந்த வீர புருஷன் நான் தான் உண்மையிலேயே நீங்க சூப்பர்மேன் சார் அதுவும் இந்த ரெண்டு பேரையும் கட்டிக்கிட்டே நீங்க சமாளிக்கிறீங்கன்னா உண்மையிலே நீங்க கிரேட் அது சரி என் ஃபேமிலி மேட்டர்ல இவ்வளவு ஐக்கியம் ஆயிட்டிய நீ யாருப்பா நான் ஒரு ஃபேமிலிங்க என்ன ஃபேமிலியை உள்ள வச்சிருக்கிற சின்ன ஃபேமிலிங்க அதான் ஜிப்பு போட்டு வச்சிருக்கேன் இது என் அட்ரஸ் தான் நீ யாரு அட இது அக்கா போட்டோ வச்ச அப்போ நீ அக்கா பையனா தம்பி ஆமா உன் பேர் என்ன சொன்ன நான் இன்னும் சொல்ல வேலைங்கள சுப்பிரமணி சுப்பிரமணி நம்ம சொந்த பந்த விஷயம் இவளுங்களுக்கு தெரிய வேணாம் தெரிஞ்சா ஓட ஓட வரட்டு வாழுங்க பிசாசுங்க ஏமாமா எப்படி உங்க கூட குடும்பம் நடத்துறீங்க நான் எங்க வாழ்றேன் அவளுங்க வாழ்றாளுங்க அதான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சரி இப்ப நான் எங்க தங்குறது அதத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு முழு உரிமை இருக்கா அந்த வீட்டுல ஆனா தங்க முடியாது ஒண்ணு செய் ரெண்டு பேருமே வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காளுங்க இனி வேலைக்காரனா உள்ள நுழைஞ்சிடும் நீங்களும் முதல்ல அப்படிதான் உள்ள நுழைஞ்சீங்களோ சுப்பிரமணி நீ சொல்ற மாதிரி சரி மாமா இந்த பார் ஏதாவது பிரச்சனைனா என் பேரை சொல்லு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாங்க மாமா போங்க மாமா இதெல்லாம் விட்டுரு வாடா போடா கூட நல்லா இருக்காத ஊர்க்காரங்கிறத நிரூபிச்சிட்ட பத்தியா வாங்க சார் போங்க சார்னு கூப்பிடு சரிங்க சார் இரு எங்க போற வீட்டுக்கு தான் நல்லா கேட்டுக்கோ அது ரெண்டாவது வீடு இது ஒன்னாவது வீடு நீ ஒண்ணுக்கு போ இப்பதான் வரவேல போயிட்டு வந்தேன் ஸ்டாக் இல்ல இதாயா இதான் சொந்தக்காரங்களையே இவங்க சேர்க்க மாட்டேங்கிறாளுங்க ஒன்னா நம்பர் வீடு அது அங்க போங்கிறேன் தா இத புடி சொந்தக்காரங்க நம்மள விட மோசமா இருக்காங்க சொந்த மாமன் வீட்டுல நம்ம மணி அடிக்கணுமா உனக்கு முழு உரிமை இருக்கா ஓகே செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கீங்க நீங்க சாகிறதா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் பண்ணேன் ஐயா யாரா நீ திருட்டு ராஸ்கல் கையோட செல்வ ஜாக்கிரத என்னடா ஆச்சு யாருனே தெரியலமா வீட்டுக்குள்ள வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டா நான் சொல்லல இன்னைக்கு காலையில என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணி பாத்து பண்ணானு அது இவன்தாமா ஓ உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் பொண்ணு கைய பிடிச்சி இழுத்துருப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்ன போலீஸுக்கா அவசரப்படாதீங்க வீணா போலீஸை கூப்பிட்டு உங்க குடும்ப மானத்தை ஜீப்ல ஏத்தாதீங்க இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா என்னையா நடந்துச்சு ஏதோ வேலைக்காரியா இருந்தா அக்கறையா கேக்குறதுக்காக சொல்றேன் இந்த பொண்ணு நான் வேலைக்காரியா நீதான் ஓய் மவனே நான் அவ அம்மா பிரச்சனை என்ன எனக்கு தெரியாதுங்க ஒருவேளை காலம் தோல்வியா இருக்கலாம் இல்ல பரீட்சையில ஃபெயில் ஆயிருக்கலாம் உங்க பொண்ணு தூக்கு போட்டு தொங்க போனாங்க நான் புடிச்சிட்டேன் போட்டு ஊற கூட்டினா உங்க குடும்ப மானம் போயிருமேனு நானே ஓடி வந்து காப்பாத்தேன் ஆனா ஒண்ணுங்க இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணன்ற ஆத்ம திருப்தி இருக்குங்களே எனக்கு அது போதுங்க அம்மா இந்த ஆள் சொல்றது நம்பாதீங்க நான் ஃபேன தொடச்சிட்டு இருந்தேன் பேக் உண்மையை மறைக்கறாங்க நம்பாதீங்க அடே ஆமா நீ யாரு எதுக்கு உள்ள வந்த இந்த வீட்ல ஒரு வேலை கிடைக்க மாட்டான் வேலை கேக்கறக்கே இவ்ளோ லொல்லா வேலை கேக்க வந்தானே ஃப்ளவர் வாஸ் உடைச்சிட்டேன் இவர்க்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்கமா சும்மா சத்தம் போடாதீங்க நான் ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன் ரெக்கமெண்டேஷனா யாரு உங்க வீட்டுக்காரர் ஓ எஸ்
போடா வெளியில, வெளியில போடா. அவருக்கு இங்க அவ்வளவு மரியாதையா? வெளியில போங்கற. அம்மா, இவன் இப்படி எல்லாம் சொன்னா போக மாட்டான். போலீஸ்க்கு போன் பண்ணு. ஐயோ, அவங்களா இருக்கீங்க. நீங்க சொன்னா நான் தூக்கிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க. ஒரு சுறுசுறுப்பான இளமையான ஒரு இளைஞனை இழந்துட்டுமே அப்படி நாளைக்கு நீங்க ஃபீல் பண்ணதா போறீங்க. நீங்களும் தான். வாமா. பொண்ணுக்கு பதிலா அம்மாவை கட்டி பிடிச்சிருந்தா வேலை கிடைச்சிருமோ? நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ரெண்டடியில கேட்டு அதுக்கு ஒரு பூட்டு. இது கடையமா நாம தான் சாவி. உனக்கு முழு உரிமை இருக்கா? இல்ல. யார் வேணும் உங்களுக்கு? அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுங்க. அவங்க இறந்து 7 வருஷம் ஆச்சு. இல்லீங்களே, இந்த நேரத்துல போனா அம்மாவை பார்க்கலாம்னு சொன்னாங்களே. ஆக்சுவலா உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஐயாவோட சம்சாரத்தை. அது நான் தான். நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நீங்க ஐயாவோட பொண்ணுன்னு நினைச்சேன். அவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிங்க. நான் போயிலாம் சொல்லுங்க. உண்மைதாங்க. நிறைய பேர் என்ன பார்த்து இப்படிதான் ஏமாந்து போறாங்க. நீங்க உள்ள வாங்க. செகண்ட் சேனல் ஓகே. வாங்க தம்பி. தம்மா, தம்பிக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வா. அதை விட அது பெருசாவே தான் இருக்கு. உட்காருங்க தம்பி. இதுதான் ஐயாவோட பொண்ணு. அப்ப உங்க பொண்ணு வெளியே போறீங்களா? ரெண்டுமே அதுதான். ஒருத்தர் தானே போனங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, வேலைக்கு ஆள் வந்து கேட்டீங்களே. ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான். ஏந்திரி. ஓஹோ, அப்ப இப்பவே வேலை ஆரம்பி சொல்றீங்களா? வெளியே போ. போறேங்க. ஆனா வெளியே போல, பக்கத்து வீட்டுக்கு போறேன். ஏய், இரு இரு, பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு போற? அவங்க நாளைல இருந்து வேலைக்கு சேர்த்துக்காங்களே. நாளைல இருந்தா? அவன நாளைல இருந்து வேலைக்கு சேர்த்துக்கிறது இன்னைக்கே. இப்பவே நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்தாச்சு. சரிங்க. சமையல் ரூம்ல கோதுமை வச்சிருக்கேன், போய் அரைச்சிட்டு வந்துடு. ஓகே, அதை புடிங்க. ஓ, நாள் தான் வேலைக்காரா? சும்மா சொல்லக்கூடாதுங்க. வேலைக்காரனுக்கு ஜூஸ் குடுக்குற ஒரே ஆள் நீங்க தான். ஆனா அந்த வீட்டுல சூப் கொடுத்தாங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வசதி அவ்வளவுதான். ஏமா, முன்ன பின்ன தெரியாதவன வேலைக்கு சேர்த்திருக்கியே, ஒழுங்கா இருப்பானா? நீ சும்மா இரு, உனக்கு தெரியாது. அவ இவனை வேலைக்கு சேர்த்திருக்கிறான்னா அதுல என்னமோ சூழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். நீ என்ன இங்க இருந்து போலையா? போல. சாத்தா ஒரு கதவை சாத்தனா சாமி ரெண்டு கதவை திறக்கும்னு சயின்ஸ்லயே சொல்லிருக்குமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீ வேணாம்னு சொல்லிட்ட. புண்ணியவதி எனக்கு வேலைய போட்டு கொடுத்துட்டாங்க. நீ கொஞ்சம் இப்படி வா. இப்பறத பார்த்தா ஃபர்ஸ்ட் சேனல் வொர்க் அவுட் ஆயிரம் இருக்கு. இனி கேட் தேவைப்படாது. இந்தப்பா, இந்த டிரெஸ்ஸை கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு வா. நான் பைத்தியக்காரனா? அந்த வீட்டுல சம்பளம் வாங்கிட்டு உங்ககிட்ட வேலை சேர்த்துக்க. இன்னையில இருந்து இந்த வீட்லயே நீ வேலை பாக்குற. இங்கேயும் வேலை பாக்குறா? சம்பளம் வாங்க. அதெல்லாம் நீ செய்யற வேலையை பார்த்துதான். நீங்க அந்த ரூட்ல போனீங்கன்னா நான் நிறைய சம்பளம் வாங்குங்க. வந்த அன்னைக்கு அவ்வளவு கலாட்டம் பண்ணிருக்கான், அவனை போய் வேலையில சேர்த்திருக்கீங்களே. பாப்பா, அந்த சிரிக்கே அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கானா? அதுல ஏதோ சூட்சம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நானும் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். என்ன இருந்தாலும் உனக்கு சூப்பர் பிரெயின். அது உனக்கு புரியுது, உங்க அப்பனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆம்பளைங்களை மயக்கிறதுக்கு பிரெயின் மட்டும் இருந்தா பத்தாது. அது உனக்கு புரியாது, அப்புறம் புரிஞ்சுக்குவேன்.